தமிழகத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த அரசு அறிவித்த முழு ஊரடங்கு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. மளிகை, பலசரக்கு, காய்கறி, இறைச்சி, மீன் விற்பனை செய்யும் கடைகள் மட்டும் குளிர்சாதன வசதியின்றி பகல் 12 மணி வரை இயங்கலாம். இதர கடைகள் இயங்க அனுமதி இல்லை. உணவகங்கள் 12 மணி வரை மட்டும் இயங்கலாம். அதிலும் பார்சல் சேவைக்கு மட்டும் அனுமதி என்றும் அம்மா உணவகங்கள் தொடர்ந்து செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காய்கறி மற்றும் பூ விற்பனை செய்யும் நடைபாதை கடைகள் பகல் 12 மணி வரை அனுமதிக்கப்படும் எனவும், ரேஷன் கடைகள் காலை 8 மணி முதல் பகல் 12 மணி வரை செயல்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊரடங்கு அமலுக்கு வந்துள்ளதை அடுத்து போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமிக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் தேர்தல் வெற்றிக்கு பிறகு என்ஆர் காங்கிரஸ் கட்சித் தலைவர் ரங்கசாமி கடந்த 5ஆம் தேதி சேலம் சூரமங்கலத்தில் உள்ள அப்பா வைத்தியம்சாமி ஆலயத்திற்கு சென்று வழிபட்டார். பின்னர் புதுச்சேரி திரும்பிய நிலையில் அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டதாக தகவல் வெளியானது. ஆனால் அது உறுதி செய்யப்படவில்லை. இதைத் தொடர்ந்து கடந்த 7ஆம் தேதி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற எளிமையான விழாவில் ரங்கசாமி முதல்வராக பதவியேற்றுக் கொண்டார். பதவியேற்றுக் கொண்ட பிறகு அவருக்கு திடீரென உடல்நிலை பாதிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து பரிசோதனை செய்து கொண்டதில் ரங்கசாமிக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து அவர் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் நாளுக்கு நாள் கொரோனாவின் கோரத்தாண்டவம் அதிகரித்து வரும் நிலையில் நேற்று ஒரே நாளில் 28,897 பேருக்கு நோய் தொற்று உறுதியாகியுள்ளது. 236 பேர் உயிரிழந்துள்ளனர். அதே நேரத்தில் நோய் தொற்று பாதிக்கப்பட்டவர்களில் 23,515 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நேற்று 153,790 பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டதாகவும், அதில் 28 பேர் வெளிநாடு மற்றும் வெளி மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிகிச்சை பலன் அளிக்காமல் உயிரிழந்த 236 பேரில் 85 பேர் தனியார் மருத்துவமனையிலும் 151 பேர் அரசு மருத்துவமனையிலும் உயிரிழந்ததாக சுகாதாரத்துறையின் அறிக்கை தெரிவிக்கிறது. தமிழகத்திற்கு மேலும் 7,55,530 தடுப்பூசிகளை மத்திய அரசு வழங்கியுள்ளது. இந்த தடுப்பூசிகள் மும்பை, ஹைதராபாத்திலிருந்து விமானங்கள் மூலம் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டன. மும்பையிலிருந்து நேற்று மாலை சென்னை வந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானத்தில் 589,000 டோஸ் கோவிஷீல்டு தடுப்பூசி மருந்துகள் 50 பார்சல்களில் வந்தன. அதேபோல் ஹைதராபாத்திலிருந்து சென்னை வந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானத்தில் 166,530 டோஸ் கோவாக்சின் தடுப்பூசி மருந்துகள் 37 பார்சல்களில் வந்தன. ஆக நேற்று ஒரே நாளில் மொத்தம் 7,55,530 டோஸ் தடுப்பூசி மருந்துகளை மத்திய அரசு தமிழகத்திற்கு அனுப்பி வைத்துள்ளது. தமிழக சுகாதாரத்துறையினர் சென்னை விமான நிலையத்தில் இந்த தடுப்பூசி மருந்துகளை பெற்றுக்கொண்டு குளிர்சாதன வாகனங்கள் மூலம் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள TMS அலுவலகத்தில் உள்ள மருத்துவக் கிடங்கிற்கு எடுத்துச் சென்றனர். தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று மத்திய அரசு உடனடியாக இந்த தடுப்பூசிகளை வழங்கியிருப்பதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. ரமலான் மாதத்தின் புனித இரவான லைத்துலல் கத்ரு இரவை ஒட்டி இஸ்லாமியர்கள் வீடுகளில் இருந்தபடியே விடிய விடிய சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். ரமலான் மாதத்தின் கடைசி 10 இரவுகளில் ஒரு இரவில் இஸ்லாமியர்கள் புனித வழிகாட்டியான திருக்குரான் அருளப்பட்ட தினமாக கருதப்பட்டு அன்றைய தினத்தை லைத்துலல் கத்ரு என்ற புனித இரவாக அழைப்பர். ரமலான் மாதத்தின் 27வது நாளான இன்று இஸ்லாமியர்கள் இரவு முழுவதிலும் வீடுகளில் சிறப்பு தொழுகைகளில் ஈடுபட்டனர். கொரோனா ஊரடங்கு காரணமாக பள்ளி வாசல்களில் தொழுகை நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் வீடுகளிலும் வீட்டு மாடிகளிலும் தொழுகை நடத்தினர். குறிப்பாக மதுரை மாவட்டத்தில் மகப்புப்பாளையம், ஹாஜிமார் தெரு, நெல்பேட்டை, மேலூர், திருமங்கலம், உசிலம்பட்டி, எழுமலை, ஆணையூர், சிலைமான் உள்ளிட்ட பகுதிகளில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். இதையடுத்து கைகளை குலுக்காமல் ஒருவருக்கொருவர் தங்களது வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். பூந்தமல்லி
திருநெல்வேலியை அடுத்த நசரத் பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் ஆக்ஸிஜன் படுக்கையை வைத்து பேரம் பேசப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. பூந்தமல்லியைச் சேர்ந்த நபர் ஒருவர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இந்த மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வந்தபோது அதில் நாள் ஒன்றுக்கு ₹30,000 வீதம், 5 நாட்களுக்கு ₹150,000 மற்றும் பெட்ஷீட் தலையணை தனியாக 10,000 என ₹160,000 கட்ட வேண்டுமென கூறியுள்ளனர். இந்த தொகையில் ஏதும் குறைக்க முடியாது என்பதால் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கும் வேலையை பார்க்குமாறு கூறியுள்ளனர். பணத்தை எடுத்து வருவதற்குள் வேறொரு நபர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் மருத்துவமனையில் உள்ள ஊழியர்களுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதுபோன்று கொரோனா பீதியை காரணம் காட்டி தனியார் மருத்துவமனைகளில் சிறப்பு வார்டு, ஆக்ஸிஜன் படுக்கை என்ற பெயரில் நூதன பேரம் நடத்தப்பட்டு வருவதை தமிழக அரசு விசாரித்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் முழு ஊரடங்கு குறித்து பொதுமக்களுக்கு ட்ரம் சரித்து காவல்துறையினர் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். கொரோனாவை கட்டுப்படுத்த அரசு அறிவித்துள்ள புதிய விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளதால் ஸ்ரீவில்லிபுத்தூர் நகர காவல்துறையினர் சார்பாக பொதுமக்களுக்கு ட்ரம்ஸ் கொட்டடித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மேலும் கட்டுப்பாடுகளை மீறுவோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் பேருந்து நிலையத்திலிருந்து கொட்டாம்பட்டி அருகே உள்ள வெள்ளிமலைக்கு அரசு சாதாரண கட்டண பேருந்து இயக்கப்பட்ட நிலையில் பேருந்தில் பயணம் செய்யும் பெண்கள் கட்டணம் செலுத்தி பயணச்சீட்டு எடுக்க வேண்டுமென தெரிவித்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பேருந்தை இயக்க மறுத்துள்ளனர். மேலும் பேருந்தில் ஒட்டப்பட்டிருந்த பெண்களுக்கான இலவச கட்டணமில்லா ஸ்டிக்கரும் கிழிக்கப்பட்டதையடுத்து பெண்கள் கட்டணம் எடுக்க மறுப்பு தெரிவித்து பேருந்திலே அமர்ந்திருந்தனர். முழு ஊரடங்கை காரணம் காட்டி போடி நகர் மற்றும் தாலுகா சின்னமனூர் தேவாரம் பிசிப்பட்டி ஆகிய பகுதிகளில் மது பாட்டில்களை வாங்கி வீட்டில் பதுக்கி வைத்து சட்டவிரோதமாக விற்பனையில் ஈடுபட முயன்ற 53 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து 1288 மது பாட்டில்களை பறிமுதல் செய்து காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். விழுப்புரத்தில் தமிழக சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி கே எஸ் மஸ்தான் தலைமையில் கொரோனா நோய் தொற்று தடுப்பு நடவடிக்கையை தீவிரப்படுத்துவது குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மாவட்டத்தில் கொரோனா நோய் தொற்று பரவாமல் தடுப்பதற்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் உடனடியாக எடுக்க வேண்டுமென அமைச்சர் செஞ்சி கே எஸ் மஸ்தான் அறிவுறுத்தினார். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே உள்ள கீழ காஞ்சரங்குளம், எட்டுச்சேரி, சித்திரங்குடி, மொச்சிக்குளம், புல்வாய்க்குளம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்த நிலையில் பெய்த மழையினால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் பொதுமக்களும் கோடை உழவு செய்வதற்கு ஏதுவாக இந்த மழை அமைந்துள்ளதால் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அருப்புக்கோட்டை பகுதியில் பாளையம்பட்டி, ஆத்திப்பட்டி, காந்திநகர், புளியம்பட்டி, ராமசாமிபுரம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. கனமழையால் தாழ்வான சாலைகளில் மழைநீர் சூழ்ந்து காணப்பட்டது. தொடரும் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தினசரி கொரோனா தொற்று பரவல் அதிகரிப்பதை தொடர்ந்து கேரளாவில் முழு ஊரடங்கு அமலாகியுள்ள நிலையில் தமிழக கேரள எல்லையை இணைக்கும் இடுக்கியில் போலீசார் கடும் கட்டுப்பாடுகளை நடைமுறைப்படுத்தி வருகின்றனர். அதன்படி அத்தியாவசிய தேவைகளை தவிர வெளியில் வருவோருக்கு அபராதம் விதிக்கப்பட்டு வருகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் போக்குவரத்து காவல்துறை சார்பில் கொரோனா விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. கொரோனா உருவம் கொண்ட உடை அணிந்தும் கொரோனா பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு எப்படி சிகிச்சை அளிக்கப்படுகிறது எனவும் அவர்கள் படும் கஷ்டம் குறித்தும் நடித்து காட்டி விழிப்புணர்வு செய்யப்பட்டது. மேலும் அரசுக்கும் காவல்துறைக்கும் பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் எனவும், அதிகம் மீறி சுற்றித் திரிந்தால் கொரோனா பிடிக்கிறதோ இல்லையோ காவல்துறை உங்களை பிடிக்கும் எனவும் எச்சரித்துள்ளனர். இன்று பொது முடக்கம் அமலாக்கப்பட்டு இருப்பதால் நேற்றிரவு விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் திண்டிவனம் கடைவீதி பகுதிகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அரசு விதித்த கட்டுப்பாடுகளை மீறி செயல்பட்ட வணிக நிறுவனங்கள் மற்றும் கடைகளுக்கு அபராதம் விதித்தனர்.
பொதுமுடக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளதால் அரசு விதித்த விதிகளை மீறுவோர் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அண்ணாதுரை அறிவுறுத்தினார். திருக்கோவிலூர் அரசு மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சை மையத்தை துவங்க வேண்டும் என பொதுமக்கள் விடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் திருக்கோவிலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை மையம் தொடங்க பணிகள் துவங்கப்பட்டு ஒவ்வொரு படுக்கைக்கும் ஆக்ஸிஜன் செல்லும் வகையில் அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கு அரசு மருத்துவமனை நிர்வாகம் பணிகளை துவங்கியுள்ளது. புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள கொரோனா சிறப்பு சிகிச்சை பிரிவை புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் உமா மகேஸ்வரி மற்றும் புதுக்கோட்டை எம்எல்ஏ முத்துராஜா பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர், கொரோனா நோயாளிகளின் ஆக்ஸிஜன் தேவைகளுக்காக இன்னும் 2 வார காலத்திற்குள் மாவட்டத்தில் உள்ள 5 மருத்துவமனைகளில் தேசிய நெடுஞ்சாலைத் துறையினர் உதவியுடன் நிமிடத்திற்கு 3000 லிட்டர் அளவீட்டில் ஆக்ஸிஜன் தயாரிக்கும் பணி தொடங்கப்பட உள்ளது என தெரிவித்தார். முழு ஊரடங்கு என்பதால் திருவள்ளூர் மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளிலும் காவல்துறையினர் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபடுத்தப்படுவர் எனவும், தனியார் தொண்டு நிறுவனங்களை பயன்படுத்தி ஏழை எளிய மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் கிடைக்க ஏற்பாடு செய்யப்படும் எனவும் பொதுமக்கள் ஒத்துழைப்பு தேவை என்றும் எஸ்பி அரவிந்தன் தெரிவித்துள்ளார். முழு ஊரடங்கு அமலுக்கு வந்ததையடுத்து கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் செயல்பட்டு வந்த டாஸ்மாக் கடை மூடப்பட்ட நிலையில் கள்ளச்சந்தைகள் விற்க மதுபானங்கள் வாங்கி சிலர் பதுக்கி வைத்திருப்பதாக மார்த்தாண்டம் போலீசாருக்கு கிடைத்த தகவலின்படி போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அப்போது 750 மதுபாட்டில்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நிலையில் அதனை பறிமுதல் செய்த போலீசார் பார் உரிமையாளர்கள் ஜான், ரமேஷ் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். திருவாரூர் மாவட்டத்தின் மன்னார்குடி, பரவாக்கோட்டை, சவளக்காரன், காரிக்கோட்டை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. தங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கிச் செல்வதற்காக கடைகளுக்கு படையெடுத்த மக்கள் மற்றும் வியாபாரிகள் தற்போது பெய்த மழையால் சற்று அவதியுற்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் அனைத்து மதுபானங்களும் விற்று தீர்ந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ஊரடங்கு அமலாவதை ஒட்டி குடிமகன்கள் அதிக அளவில் மதுபானங்கள் வாங்கிச் சென்றதால் 2 லோடு வரை மதுபானங்கள் விற்று தீர்ந்தது. கொரோனா அதிகரிக்க காரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ பஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் ஸ்டாண்டிங்கில் இல்லாமல் சீட்டில் உட்காந்து போக சொல்கிறாங்க. அதுலேயும் பக்கத்து பக்கத்தில் தான் உட்காந்துருக்குறாங்க. அதில் கொரோனா பரவாயில்ல என்ன? அதுவும் இல்லாமல் முக்கியமான இடத்துலலாம் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒயின் ஷாப்பில் கூட்டமாக தான் இருக்குது. ஒயின் ஷாப்பை தான் மொதல் மூடணும். அதை மூடுறதில்ல, மூட வேண்டியதை மூடனா முக்கியமாக கொரோனா வர வேண்டிய வாய்ப்பே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்கள் அதுக்கு என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, சமூக இடைவெளி கடைப்பிடிக்கணும்னு சொல்கிறாங்க, மாஸ்க் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. எல்லாராலையும் மாஸ்க் யூஸ் பண்ண ஒரு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்கவுங்களுக்கு வந்தால் தான் வழி தெரியும்னு நினைக்கிறேன். மாஸ்க் யூஸ் பண்ணாலே மேக்ஸிமம் இது குறைஞ்சிரும். அப்புறம் ஹேண்ட் சானிடைசர் வச்சு கொஞ்சம் கையை கழுவுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து சுத்தமான தண்ணீர் பயன்படுத்தணும், மாஸ்க் அணியணும், கையெல்லாம் கழுவணும், உடல்நிலைக்காக சுவகடிசனியர் குறிக்கணும். இப்படி இருந்தால் நம்ம கொரோனாவை தவிர்க்க வரோம். இப்போ கொரோனா பரவல் காரணம் தான் மாஸ்க், பொதுமக்கள் மாஸ்க் போட வர்றாங்க, அதுதான் முதல் காரணம். 2வது காரணம் வந்து எல்லாரும் மாஸ்க் போட்டுட்டு வரணும், பயனில் இடைவெளி கடைபிடிக்கணும். முதல்ல அது முக்கிய அவசியம். இவங்களை வந்து சாண்டில் யூஸ் பண்ணணும். 2வது மாஸ்க் போட்டு கம்பல்சரி எல்லாருமே பஸ்ஸில் ஏறணும், இடைவெளி நிட்டு நிற்கணும். நான் வந்து இப்போ இதோ மாஸ்க் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், கையில் சாண்டில் யூஸ் பண்ணுறேன், இடைவெளி விட்டு ஏற்றிட்டு வரேன். 30-35 பயணிகள் மேலே ஏற்றுறதில்ல வண்டியில், அவ்வளோதான். கொரோனா வந்து அதிகம் மாஸ்க் யாரும் போடுறது கிடையாது, பொது இடைவெளியில் யாரும் கடைபிடிக்கிறது கிடையாது, கூட்டம் அதிகமாக கூடுறாங்க. மெயின் ரீசன் அரசு சொல்கிறது யாரும் அதிகம் கவனத்தில் எடுத்துக்கிறது கிடையாது. கொரோனா ஊரடங்கு குறித்து பழனியில் உள்ள வியாபாரிகளுடன் காவல்துறை சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய டிஎஸ்பி சிவா, வியாபாரிகள் சமூக பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அரசு விதித்துள்ள விதிமுறைகளை தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார். விதிகளை மீறும் வியாபாரிகள் மற்றும் கடைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்தார்.
தமிழகத்தில் அதிகரித்து வரும் கொரோனா வைரஸ் இரண்டாவது அலை தொற்றை கட்டுப்படுத்த பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. இந்த அறிவிப்பின் எதிரொலியாக மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் அருகே மேலப்பாதி, நடுக்கரை மற்றும் பரசலூர் ஆகிய பகுதிகளில் இயங்கி வரும் டாஸ்மாக் கடைகளில் மது வாங்குவதற்காக குடிமகன்களின் கூட்டம் அலைமோதியது. மேலும் மது பிரியர்கள் முகக்கவசம் அணியாமலும் சமூக இடைவெளியை கடைபிடிக்காமலும் மது வாங்க குவிந்ததால் தொற்று பரவல் அதிகரிக்கும் சூழல் ஏற்பட்டது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு கேபிள் டிவி ஆபரேட்டர் கொலை வழக்கில் கூலிப்படையினர் உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருச்செங்கோடு எட்டிமடை பகுதியைச் சேர்ந்தவர் கேபிள் ஆபரேட்டர் வெங்கடாச்சலம் என்கிற முருகேசன். இவர் கடந்த 7ஆம் தேதி கும்பல் ஒன்றினால் கொலை செய்யப்பட்டார். இதைத் தொடர்ந்து டிஎஸ்பி செல்வம் மேற்பார்வையில் இன்ஸ்பெக்டர் ஹேமாவதி தலைமையில் எஸ்ஐக்கள் சுரேஷ், ஷியாம் சுந்தர் அடங்கிய 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டது. தற்போது இந்த வழக்கில் ஜெயராமன், சேலம் செல்வராஜ் மற்றும் கூலிப்படையைச் சேர்ந்த 6 பேர் உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட 8 பேரும் சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். கிருஷ்ணகிரியில் கொரோனா தொற்றுக்கு ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. கிருஷ்ணகிரியை அடுத்த கட்டினக்கானப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ரயில்வே ஊழியர், அவரது மனைவி, மகன் ஆகிய 3 நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு பரிசோதனைக்கு உட்படுத்திக் கொள்ளாமல் வீட்டிலேயே இருந்துள்ளனர். மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் சுயமாக கடைகளில் மருந்துகளை வாங்கி பயன்படுத்தி வந்த நிலையில் காய்ச்சல் குணமாகவில்லை. இதையடுத்து இந்த 3 தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் புல்வயல் பகுதியைச் சேர்ந்த பிரபாகரனுக்கும் அவரது மனைவிக்கும் குடும்ப தகராறு இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் நெருஞ்சிக்குடியில் உள்ள தனது தந்தை வீட்டில் மனைவி தனியாக வசித்து வரும் நிலையில் பிரபாகரன் மனைவியை சமாதானம் செய்து அழைத்து வர வீட்டுக்கு சென்றுள்ளார். அங்கு மாமனார் லட்சுமணன் மற்றும் மைத்துனர் சதீஷ்குமார் உள்ளிட்ட 2 வாக்குவாதம் ஏற்பட்டு தகராறு முற்றியுள்ளது. இந்நிலையில் பிரபாகரன் கத்தியை வைத்து மாமனார் மைத்துனரை கீறியுள்ளார். இதையடுத்து காயமடைந்த 2 அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த காரையூர் போலீசார் பிரபாகரனை அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா்.